நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை ஆதரித்து கருங்கல்பாளையம் பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுகவினர் வாக்காளர்களை கால்நடைகளைப் போல் அடைத்து வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். வாக்காளர்களை அடைத்து வைத்து விட்டால் மட்டும் அதிமுகவின் வெற்றியை தடுத்துவிட முடியுமா என கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, எந்த பகுதியில் திமுகவினர் வாக்காளர்களை அடைத்து வைத்தாலும் அங்கு வேட்பாளரை அழைத்துச் சென்று வாக்கு சேகரிப்பேன் என தெரிவித்தார். கடலில் பேனா வைப்பதை தவிர திமுக ஆட்சியில் எந்த ஒரு பெரிய திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என விமர்சித்த அவர், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் முடக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி புகார் தெரிவித்தார். எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை ரிப்பன் கட் பண்ணி திறந்துகிட்டு இருக்கிற காட்சி தான் இந்த இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு புதிய திட்டமும் இதுவரைக்கும் கொண்டு வரல. பெரிய திட்டங்கள், சில திட்டங்களை கொண்டாந்து நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கல, நாட்டு மக்கள் துன்பம் பெற்றதுதான் மிச்சம். இந்த 21 மாத காலத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, 5 நாள்ல 25 கொலை நடந்திருக்குது, 5 நாள்ல 25 கொலைகள் பல்வேறு மாவட்டத்தில் நடந்திருக்குது. ஆக சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது, சீர்கட்டு விட்டது. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.